ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடமாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் கடைசி லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செஞ்ச கொல்கத்தா அணி 20 ஓவர் முடியல வெறும் 133 ரன்களை மட்டுமே அடிச்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து 134 ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி மும்பை இந்தியன்ஸ் அணியின் துவக்க வீரர்களாம் குயின்டன் டீகாக் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் வந்து களமிறங்கினாங்க. இதுல குயின்டன் டீகாக் 30 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்க அதன் பிறகு ஜோடி சேர்ந்த சூரியகுமார் யாதவ் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் ஆட்டத்தை வெற்றிகரமாக முடித்து வச்சாங்க. 17வது ஓவர்லேயே ஒரு விக்கெட் மட்டுமே எடுத்து 134 ரன்கள் எடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த போட்டியில 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அதிகபட்சமா 55 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. அவர் தன்னோட அரசியத்தை பூர்த்தி செய்யும் போது மைதானத்துல தன்னுடைய ஆட்டத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருந்த தன்னுடைய மனைவி ரித்திகா மற்றும் அவங்களுடைய குழந்தையான ஷமீரா இவங்க இரண்டு பேரையும் பார்த்து பேட்டை உயர்த்தி காமிச்சாங்க. அதே போல தன்னோட பேட்டை எடுத்து தன்னுடைய தோல் மீது சாட்சி வச்சு அதை வந்து தன்னுடைய குழந்தைக்கு பரிசளிப்பது போல சைகையை காட்டினாங்க. அந்த நேரத்துல அவங்களோட மனைவி ரித்திகா அவர்களும் தன்னோட குழந்தை சமீரா அவர்களை தோல் மீது போட்டு தட்டி கொடுத்துருந்தாங்க. அதே போல ரோஹித் சர்மா அவர்களும் பேட்டை தன்னுடைய குழந்தை போல வச்சு தட்டி கொடுத்து அவங்களுக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. ரோஹித் சர்மாவோட இந்த செயல் அங்கு கூடியிருந்த அனைத்து ரசிகர்களுமே பெரிய உற்சாகத்தில் ஆழ்த்துச்சு. ஏற்கனவே ஐபிஎல்ல குவாலிஃபை ஆயிட்ட மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த போட்டியில வெற்றி பெற்றது மூலமா புள்ளிப்பட்டியல முதல் இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. நாளை நடக்க இருக்கிற குவாலிஃபயர் ஒன்ல சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதுறாங்க. இதுல எந்த அணி வெற்றி பெறாங்களோ அவங்க வந்து நேரடியா பைனலுக்கு போயிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.